அன்பு செல்லமே, சரியாக தேர்ந்தெடுத்து விட்டாயி. எப்படி என்னை அவ்வளவு பிடிக்குமா உனக்கு? என்னுடைய தங்கமே, எனக்கு பிடித்ததை நீ தேர்ந்தெடுத்தாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு பிடித்ததை நான் தேர்ந்தெடுக்கலாமே. உனக்கு பிடித்தது, உன் வாழ்க்கைக்கு ஏற்றதை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். சீக்கிரத்தில் உன்னிடம் வந்து அது சேர உன்னுடைய அசிங்கத்திற்கும் அவமானங்களுக்கும் பதிலாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட கவலைகள். காசு இருந்தால் நிம்மதி இருப்பது கிடையாது. நிம்மதி இருந்தால் மற்றவர்கள் ஏதாவது பேசி உன்னுடைய நிம்மதியை கெடுத்து விடுகிறார்கள். மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கொண்டே இருந்தால், மற்றவர்கள் காயப்படுத்துவதை நினைத்து கொண்டு இருந்தால், எப்பொழுதுமே உன் மனதில் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மற்றவர்கள் எது வேண்டுமானாலும் பேசட்டும், ஏன் உன்னை தப்பாகவே பேசட்டுமே, அதற்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பேசுபவர்களே அந்த வார்த்தையை சொல்லி பேசுவதற்கு அசிங்கப்படவில்லை. ஆனால் நீ எதற்கு அசிங்கப்பட வேண்டும்? கெட்ட எண்ணமும் கெட்ட சிந்தனைகளும் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் நன்றாக இருக்கும் பொழுது, நல்ல எண்ணங்களும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு வகையிலும் நம்மால் கெடுதல் நடந்துவிடக்கூடாது என்று நடக்கும் உனக்கும் நினைக்கும் உனக்கும் நல்லதுதான் நடக்கும். காலங்கள் வேண்டுமானால் உன்னை சோதிக்கலாம். ஆனால் இந்த சாய் நான் ஒருபொழுதும் சோதிக்க மாட்டேன். காலங்களை கட்டுப்படுத்தத்தான் நான் போராடி கொண்டு இருக்கிறேனே தவிர, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு நான் எந்த ஒரு காரணத்திலும் கெடுதல் நடக்க விடமாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த பொழுது உனக்காக உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது உனக்காக உருவாக்கி வைத்திருக்கும் நல்லதுகளும் உன்னிடம் வரும். கெட்டது மட்டும்தான் உன்னிடம் வருமா? கிடையவே கிடையாது. நல்லதும் உன்னிடம் வரும். சீக்கிரத்தில் உன் கையை வந்து இறுக்கமாக பிடித்து அசைக்க முடியாத ஒரு நல்லதை நடக்க வைக்கும். தைரியமாக இரு. யார் மீது வேண்டுமானால் நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஏன் என் மீது கூட உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஆனால் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுவே உன்னை வாழ்க்கை உச்சிக்கு அழைக்க செல்லும். முன்னேற்றத்திற்காக நீ போராடுகிறாய். எதை செய்தால் நம் முன்னேற்றம் அடைய முடியும்? நாம் இந்த வேண்டுதலை செய்தால் முன்னேற்றம் அடையலாமா, இல்லை அமைதியாக இருந்து விடலாமா என்று பல குழப்பங்கள். இரவு முழுவதும் அதையே யோசிக்கிறாய். வேறு எதிலும் உன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக பல வழிகளை முயற்சிக்கிறாய். ஆனால் எதுவுமே உனக்கு பலன் அளிக்காத போது உன்னுடைய மனதில் உனக்கே ஒரு சோகங்களும் ஏமாற்றங்களும் மனம் உடைந்தும் இருக்கிறாய். உன்னுடைய கவலைகளுக்கு தீர்வாகத்தான் நான் உன்னுடன் பேச வந்துள்ளேன். என்னுடைய தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளும் நிறைவேற்றி தரப்படும். ஆனால் என்ன, சில தடைகள் இருக்கிறது. அதை உடைத்து எரிக்கத்தான் நான் வந்திருக்கிறேனே தவிர உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. இதுவரை உன் தடைகளை உடைத்தேன். ஆனால் இனி என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உன் தடையை உடைத்து என்னுடைய தீயில் போட்டு அதை பஸ்மமாக்கி நான் காற்றோடு காற்றாக கலந்து விட போகிறேன். ஏன் தெரியுமா? திரும்ப அது உன்னிடம் வரவே கூடாது என்பதற்காக. உன் தடைகள் இந்த நொடி முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து படிகளையும் நீ சரசரவென்று ஏறி உன்னுடைய இலக்கை நீ நிச்சயமாகவே அடைவாய். இதுவரை முதல் படி எடுத்து வைக்கவே நீ அவ்வளவு கஷ்டப்பட்டாய். இனி அப்படியில்லை. நீ அடுத்தடுத்து படிகளை எடுத்து வைத்து உன்னுடைய வளர்ச்சியை நீ காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வளர்ச்சிகளை பார்க்க என்னுடைய கண்களும் என் மனதும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. உன்னுடைய முயற்சிகளை நீ கைவிட்டு விடக்கூடாது. தொடர்ந்து செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும். உன்னுடைய உழைப்பால் நீ நிச்சயமாக வளர்வாய். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உன் தொழிலும் உன்னுடைய முயற்சியும் நல்லபடியாக இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பினாய். ஓம் சாய்ராம்.